வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த ஆண்டு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் கோடை விடுமுறை நீட்டிப்பு, June 15 வரை பள்ளிகள் திறப்பு ஒத்திவைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ June 15 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சாட்டர்டேவாக இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஸ்கூல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா June 18 வந்து பார்த்தீங்கன்னா ரீஓப்பன் பண்ணுங்க அப்படின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா June 17 வந்து ஸ்கூல்ஸ் வந்து ரீஓப்பன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ மெயினாக கோரிக்கை வந்து தமிழகத்தில் வந்து பார்த்தோன்னா கோடை வெயிலோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால June 15 வரைக்கும் ஸ்கூல்ஸ் ரீஓப்பனிங் வந்து போஸ்ட்பான் பண்ணுங்கள். இப்போ June 15 சனிக்கிழமை, அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா June 16 வந்து ஞாயிற்றுக்கிழமை, June 17 ஃப்ரெஷ்ஷாக வந்து ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து வெயிலோட தாக்கம் வந்து குறைஞ்சிரும், இயல்பு நிலைக்கு வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு மாவட்டங்கள் வந்து பார்த்தோன்னா வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் தமிழகத்தில் June 15 வரை பள்ளிகள் திறப்பை ஒத்திவைக்க வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கைகள் எழுப்பப்பட்டு வருகிறது. மேலும் ஒரு வாரம் பள்ளிகளுக்கு விடுமுறை விடுங்க. வெயிலின் தாக்கம் காரணமாக June 10 பதில் 6 பள்ளிகள் திறக்கப்படும் என்று அமைச்சர் அன்பில்மிகு அறிவித்தார். இந்த நிலையில் June 2 வரை வெயிலின் தாக்கம் குறையாது என வானிலை மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் எதிரொலியாக மாணவர்களுடைய பாதுகாப்பு நலன் கருதி வெயிலின் தாக்கம் குறையும் வரை பள்ளிகளை திறக்கக்கூடாது, கூடுதலாக ஒரு வாரம் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்ந்து எழுப்பப்பட்டு வருகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார்கள். ஸோ அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறப்பு June 10 என்று அறிவிக்கப்பட்ட போதிலும் தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பல்வேறு மாவட்டத்தில் வெயிலுடைய தாக்கம், மழையின் தாக்கம் அதிகமாக உள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான தேர்வு முடிவுகள் இன்று வரை இருக்குது. ஸோ இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் முடிவு வெளியானதுக்கப்புறம் தமிழகத்தில் பள்ளிகள் திறப்ப மேலும் ஒரு வாரத்துக்கு ஒத்தி வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கல்வித்துறை அதிகாரிகள் ஆலோசித்து கொண்டு இருக்கிறார்கள். ஸோ அதன் அடிப்படையில் June 15 மேல் பள்ளிகள் திறக்க வாய்ப்புள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை வட்டாரங்கள் தகவல் கொடுத்திருக்கிறார்கள். ஸோ பள்ளிகள் திறப்ப June 10 திறக்கக்கூடாது, ஸ்கூல்ஸ் ரீஓப்பனிங் அகைன் போஸ்ட்பான் பண்ணணும்னு சொல்லி தொடர்ந்து கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் முடிவு இன்று வெளியான பிறகு பள்ளிகள் திறக்கும் தேதி ஒத்திவைப்பது தொடர்பான அறிவிப்பு இன்று வெளியாகும் என்று பள்ளிக்கல்வித்துறை வட்டாரங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் அப்டேட்டு. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் நர்சரி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐகானை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.